நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கிராஸ் ஸ்டார்டால் என்ன பண்றோம்னா ரெண்டு அதாவது ரெண்டு ஆல்டிகைடு எடுக்கணும். சரியா, ரெண்டு ஆல்டிகைடு குரூப் எடுத்தீங்கன்னா ரெண்டு சேம் ஆல்டிகைடு எடுக்கலாம், டிஃபரண்ட் ஆல்டிகைடு. ஓகே, ஒரு ஆல்டிகைடையும் ஒரு கீட்டோன் எடுக்கலாம், ஆர் ஒரு கார்பன் ஆல்டிகைடு அஸ்டாடிகைட் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு. டிஃபரண்ட் குரூப் எடுத்தோம்னு சொன்னால் அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து இது பேர் என்னது, ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைடு கூட ஒரு அஸ்டாடிகைடு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ கேட்டலிஸ்ட் சோடியம் டைஆக்சைடு தான், அது எந்த மாற்றம் இல்லை. இதை எப்படி பிரிக்கலாம், கைட் சிஹெச் டு சிஹெச் வச்சுருக்கேன். அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த போகக்கூடிய மீது கூட சிஹெச் டு நம்ம எழுதுகிற போது எழுதிட்டிங்கன்னா இப்போ கைட் சி கைட் ஓஹெச் சிஹெச் டு சிஹெச் ஓகே சிஹெச் டு ஓகே வச்சுருக்கு கைட் சி ஓஹெச் கைட் இதனுடைய சிஹெச் டு சிஹெச் ஓகே. இப்போ இதனுடைய நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கு மூணு கார்பன் இருக்கிறது தானே, மூணு கார்பன் இருக்கனால ரெண்டு பேர் ப்ரொபே நல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பனில் ஏஎல் யார் இருக்கா, ஓகே சித்திரா கார்பன் இருக்கார். மூணாவது கார்பன் இருக்கா த்ரீ ஹைட்ராக்சி, த்ரீ ஹைட்ராக்சி ஒன் ப்ரொபனல். அதாவது சிம்பிளாக எழுதும்போது இது என்ன பண்ணிக்கலாம், இதில் ஓஹெச் வந்துடுமா ஒரு சிஹெச் டு சிஹெச் ஒன்று எழுதலாம் எழுதிக்கலாம். சரியா, தென் நமக்கு வந்து எப்படி தோணுன அப்படின்னா மெத்தனால் வித் கைசீரோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, கைசீர் கேட்டலிஸ்ட்டு நமக்கு வந்து அஸ்டாடிகேட். சரிதானா, அஸ்டாடிகேட்டில் ரெண்டு மாடிக்குள் டூ மாடிக்குள் நம்ம என்ன பண்ணிக்கணும், எத்தனால் மெத்தனால் எடுக்கிறோம் வித் கைசீர். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த கைஸ்டோ மட்டும் லிங்க் பண்ணிட்டு சிஹெச் த்ரீ சிஹெச் இருக்கு இந்த 15 தான் யாருமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்டாடிகளுடைய இதற்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் குளோரினோட போடும்போது நமக்கு கிடைக்கும் குளோரோஃபார்ம், லாக்டிக் ஆசிட் கிடைக்கும், அஸ்டாடிகேட் பைசல்ஃபேட் சோடியம் பைசல்ஃபேட் கிடைக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மோனியோட போடும்போது ஆல்டிமின், ஹைட்ராக்சிலேமின்னோட போடும்போது ஆக்சைன், ஹைட்ரசினோட போடும்போது ஹைட்ரசோன், ஃபினைல் ஹைட்ரசினோட போடும்போது ஃபினைல் ஹைட்ரசோன், செமி கார்பசைடோட போடும்போது செமி கார்பசோன், ஒரு ஆல்டிகைடு அஸ்டாடிகைடு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அசிடிக் ஆசிட், ரெடியூஸ் பண்ணும்போது எத்தனால், ஒரு ஃபங்க்ஷனல் போடும்போது ஈத்தேன், கிளைமேட்ஸ்னோட போடும்போது என்னதான் ஈத்தேன், தென் ஆல்டால் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது குரோட்டனால்டிகைட், அசிட்ட ஆல்டால் கிடைக்கும் அதுக்குள்ள குரோட்டனால்டிகைட், கிராஸ் ஸ்டார்டிங் நமக்கு கிடைக்கிறது த்ரீ ஹைட்ராக்சி ஒன் ப்ரொபனல், மெத்தனால் வித் கைசீரோட போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது டைமீதாக்சி ஈத்தேன். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அஸ்டாடிகல் அலிஃபேட்டிக் ஆல்டிகைடில் ரெண்டாவது கார்பனோட இருக்கக்கூடிய அஸ்டாடிகளோட இருந்திருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தேங்க்யூ.